யாரை பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் யமனை காளை கூட்டுவனை காளனை வெடுக்கணும் முழுங்கினவர்கள் வெடுக்கணும்ல அப்படியே தொண்டையில் வச்சா உள்ளு போயிடும் அப்படி உள்ள வல்லமை உள்ளவர்களை தினம் பூஜை செய்தால்தான் இந்த வாய்ப்பை பெறலாம் எந்த வாய்ப்பை இல்லறமும் சிறக்கும் இல்லறத்தை தோல்வியடை இல்லறதை இல்லறத்து தான் முன்னே சொல்லியிருக்கேன் இல்லறத்துக்கு என்ன வேண்டும் பொருள் வேண்டும் அடுத்து என்ன வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும் அடுத்து என்ன வேண்டும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் கணவன் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அடுத்து என்ன வேண்டும் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் முரண்பாடு இருக்கக்கூடாது குடும்பத்தில் முரண்பாடு கூடாது முரண்பாடு அற்றுவிடும் வறுமை அற்றுவிடும் நோயில்லா வாழ்வு வரும் உடல் ஆரோக்கியம் வரும் எதையும் கண்டு அஞ்சா நெஞ்சம் வரும் எதற்கு அஞ்ச மாட்டார்கள் அஞ்சுவதில்லை எஞ்ச வருவதில் வேணார் மாணிக்க ஒரு மகான் சொல்லுவார் அச்சமில்லா வாழ்வு யாருக்காவது நம்ம இது சொல்லுவோம் மன்னர் சக்கரவர்த்திக்கு தயம் பயம் வந்துடும் என்ன இருப்போம் எது இருப்போம்னா அச்சமில்லா வாழ்வு யாருக்குன்னா ஆசான் திருவடியை நம்புகின்ற மக்களுக்கு தான் அச்சமில்லா வாழ்வு வறுமை இருக்காது நோய் இருக்காது குடும்பத்து ஒற்றுமை இருக்கும் பண்புள்ள புத்திர வாக்கி உண்டாகும் அது மட்டும் இல்லை தகுதியில் நட்பு வரும் எப்போதும் திடமாக இருப்பார்கள் அஞ்சுவதில்லை அஞ்ச வருவதும் இல்லைனார் யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள் அதே சேர்ந்து அடக்கமாக இருப்பார்கள் ஞானத்தை பூஜிக்க பூசிக்க தான் மூர்க்க குடம் தீரும் முத்துநெறி அறியாத மூர்க்கோடு முயல்வனை சித்தமனம் அறிவித்து சிவமாக்கினை அந்த அத்தனை சொல்வார் இப்போது சித்தமனம் அறிவிக்கணும் ஞானிகளை வணங்குகிற மக்களுக்கு தான் இல்லறமும் சிறக்கும் மன தெளிவு உண்டாகும் அச்சம் இருக்காது பயம் என்ற பேச்சே இருக்காதவர்களுக்கு என்ன காரணம் நம்ம வணங்குகின்றவன் எதையும் செய்வான் கேட்டால் அக்கனமே அருள் செய்யக்கூடிய வல்லமலர் கூற்றமும் குதித்தலும் கைகூடும் நோற்றிலே ஆட்டப்பட்டவர்னா எவனையும் வெல்லுவார்கள் எவனையும் வெல்லுவார்கள் தன் மனதையே வெல்லுவார்கள் யாரோ நமக்கு பகையை நினைக்க வேண்டாம் நமக்கு உடம்பே பகை உள்ளமே பகை மன அமைதி இருக்காது கவலையாக இருப்பான் அந்த கவலையை தீர்ப்பதற்கு ஒரே ஆசான் ஞானிகள் ஆசிதான் ஞானிகள் ஆசி பெறாமல் ஒருவனுக்கு கவலை என்னங்காது ஞானிகள் ஆசி பெறாமல் ஒரு வறுமை இல்லாத வாழ் வராது ஞானிகள் ஆசி இல்லாமல் உடல் ஆரோக்கியம் வராது ஞானிகள் ஆசி இல்லாமல் ஆந்தி சிந்திக்க சிறப்பறி வராது அந்த ஆசையை தருவது ஒழுக்கம் கட்டுப்பாடு உறுதி உறுதியான வாழ்வு எதையும் கண்டு பயப்பட மாட்டார்கள் ஞானிகள் எதற்கு அஞ்ச மாட்டார்கள் கூட்டுவனையை கண்டு அஞ்ச மாட்டார்கள் கூட்டுவனை எவனையே அஞ்ச எவனுக்கே அஞ்ச மாட்டாத அஞ்சாதவர்கள் எவனுக்கு அஞ்சுவார்கள் சக்கரவர்த்தி அஞ்சுவான் ஆனாலுக்கு என்ன நடக்கும் என்று இவன் அஞ்ச மாட்டான் என்ன காரணம் சக்கரவர்த்தி அறிந்தாலும் எவன் கொண்டு விடுவான் ஏ எவன் குற்றுவனே இக்காலனே என்னென்ன நெருங்காதே நெருங்கினால் மார்க்கண்டையனுக்கு அந்த கதி ஒன்று கோருன்றுவான் மார்க்கண்டையனுக்கு மார்க்கண்டையனை பிடித்த மார்க்கண்டையை பிடிப்பதற்கு எமன் சென்றான் காலால் உதைத்தான் காலனை காலால் உதைக்கலாம் எந்த காலால் இடைகளை பின்களை என்று சொல்லப்பட்ட ரகசியம் இது இந்த ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க